ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பிரியாராம். இன்றைக்கி நம்ம கேசரி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் அதோட மெஷர்மெண்ட்ஸும் பக்குவமும் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக சொதப்பிடும். எங்கள் அம்மா வந்து இந்த பக்குவம் கரெக்டாக வரலன்னு சொல்லிட்டு செய்யவே மாட்டாங்க. அவங்க என்ன ஸ்வீட் செஞ்சாலும் கேசரி வந்து அவ்வளோ சீக்கிரம் செய்யவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேசரி, நானும் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப சொதப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அப்படி இந்த மாதிரி செஞ்சால் கொடுப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட எப்படி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக செய்ய கற்றுக்கிட்டேன். அந்த ரெசிபி தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். லைட்டாக முந்திரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது திராட்சை சேர்த்துக்கலாம். அப்போ தான் திராட்சை நல்லா உப்பி வரும்போது முந்திரி கரெக்டான பதத்துக்கு வறுப்பட்டுரும். ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானது இதில் ஒரு கப் வெள்ளரவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டில் செய்யும்போது இது வறுத்த ரவை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போடுவேன். கேசரி நல்லா வராது அப்படியே போட்டால். ரவையை வந்துட்டு நல்லா வறுத்தரணும், வறுத்துட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும், கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் ரவையை வறுக்கக்கூடாது, இந்த மாதிரி நெய் சேர்த்து தான் வறுக்கணும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு, மணம் வருது. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து ஒரு மூணு கப் இல்லைன்னா மூணே கால் கப் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம ரவை வறுத்து கடாய் வந்து ஹீட்டாக இருக்கும், அந்த ஹீட்டில் வந்து பச்சை தண்ணி ஊற்றுனா அந்த கோட்டிங் வந்து சீக்கிரம் உறிஞ்சு வந்துடும். அதனால் தண்ணி லைட்டாக சைடில் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்குங்க. இதில் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் கலர் வேண்டாம்னா சேர்க்க வேண்டியதில்லை, இல்லை வேறு கலர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரவையை போட்டுடலாம். ரவை போடும்போதே நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம், கட்டி சேராமல் இருக்கும். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தப்போ என்ன பண்ணுவேன்னா சக்கரை கரையணும்ல, அதனால் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறப்பவே வந்து சக்கரை கரையணும்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருவேன். அதுக்குள்ளே போட்டு ரவையை கிண்டுவேன், சரியாக வராது, அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான். அப்படி பண்ணக்கூடாது, ரவை வெந்ததுக்கப்புறம் தான் போடணும். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலும் பரவாயில்ல. ரவை வந்து தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு. ரவை ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி இழுத்ததுக்கப்புறம் தீ வந்து இன்னும் கொஞ்சமே கம்மி பண்ணிவிட்டு லோவோட கொஞ்சம் அதிகமாக வச்சா போதும். மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா அந்த ஆவிலே வந்து ரவை வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷம் வந்து இந்த மாதிரி இருந்தால் போதும், ரவை நல்லா வெந்திருக்கும். இது லைட்டாக கலக்கி விட்டுட்டு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு கொஞ்சம் அதிகமாக, 3/4 கப்பு கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு சர்க்கரை கம்மியாக தான் சாப்பிடுவோம் வீட்டில், சர்க்கரை வந்து அதுவே உருகிடும், கேசரி கெட்டியானது மறுபடியும் இலகி வரும். சர்க்கரை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 3/4 கப் சேர்த்தோம்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை நல்லா சேர்த்து சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப். நம்ம எந்த கப்போ டம்ளரோ எது எடுக்கிறோமோ அதுதான் தண்ணிக்கும் சர்க்கரைக்கும் அளவு. கலர் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இலகி வருதுல நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறச்சி நெய்யும், 1 ஸ்பூன் சமையல் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு கூட இல்லை, ரொம்ப கம்மியாக, ஏன்னா இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இத்தனோட்டு போட்டாவே போதும், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். நம்ம கோவிலில் தர கேசரி மாதிரி அப்படியே ஒரு தெய்வீக மனம் இருக்கும் அதில் அது போட்டோன்னா. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்தோம்ல சன்ஃப்ளவர் ஆயிலும், அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு, தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். நல்லா சுருண்டு வந்துருச்சு, ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுட சுட கேசரி ரெடி. ஆனால் எனக்கு கேசரி வந்துட்டு ஆறி போய் சாப்பிட்டா தான் பிடிக்கும், சூடாக சாப்பிட்றத விட எனக்கு அப்படி தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.